ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம். கலாத்தியர் 5:22-23. ஹாய் குட்டீஸ், தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன்னா இந்த லாக்டவுன் டேஸ்லேயும் ஏசப்பா உங்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுனால நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இந்த நாள்லேயும் நம்ம இந்த சிறுவர் ஆராதனையில் நிறைய காரியங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. நிறைய புதிய பாடல்கள், ஆக்ஷன் சாங், பப்பட், அது மாத்திரம் இல்லை டாக் டைம், இப்படி நிறைய. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க. விசேஷமாக இப்போ நம்ம துவக்கமாக ஜெபிக்கலாமா? இந்த நாளே ஏசப்பா நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கணும். இதில் வர்ற எல்லாம் ஒவ்வொரு பாட்டு எல்லாமே நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கணும். ஏசப்பா நமக்கு அதுக்கு உதவி செய்யணும். அதற்காக நம்ம துவக்கத்தில் ஜெபிக்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்களில் கொஞ்ச நேரம் அப்படியே முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற எல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும் ஏசப்பா, அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? ஆ, ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்ணை முடுங்க. ஆ, சூப்பர், எல்லாரும் கண்ணை முடியாச்சா? ஓகே, நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? ஏசப்பா, மகா பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த சிறுவர் ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு தேவனே ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்காக நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்றைய தினம் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு காரியங்களும் மிகுந்த பிரயோஜனமானதாய், ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் தங்களுடைய வாழ்வில் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட பரலோகத்தின் தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, ஒவ்வொன்றையும் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. அப்பா தேவனே ஸ்தோத்திரம், இதிலே பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவருக்கும் தேவனே ஸ்தோத்திரம் எல்லா விதத்திலையும் மிகுந்த பிரயோஜனமானதாய் மாற்றி கொடுங்க. அது மாத்திரம் அல்லப்பா தேவனே ஸ்தோத்திரம், இதிலே தேவனே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு காரியங்களை நடத்துகிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. உம்முடைய அன்பு கரத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹலோ தம்பி தங்கச்சி, சூப்பர். 2 வாரமா நம்ம ஆவியின் கனிகளை குறித்து பார்த்துட்டு வரோம், அப்படிதானே? முதல் வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? கரெக்டா சொன்னீங்க பார், அன்பு, கரெக்ட். 2வது வாரம் என்ன பார்த்தோம்? என்ன? சந்தோஷமா? கரெக்ட், சந்தோஷம். 2 வாரமா அன்பு சந்தோஷம் குறித்து நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு ஆவியின் கனிகளை 3வது வாரத்துக்கு வந்திருக்கிறோம். 3வது கனி என்னவா இருக்கும்? யாரு? ஓ, டாமியா? நல்லா இருக்கியா டாமி? நானும் நல்லா இருக்கேன். 2 வாரமா நீயும் ப்ரோக்ராம் பார்த்துட்டே வர்றல்ல? ஓ, சூப்பர் சூப்பர். இன்னைக்கு 3வது வாரம் வந்திருக்கிறோம். 3வது கனி என்ன கனி அப்படின்னா சமாதானம். என்ன சொல்லு பாக்கும்? தம்பி தங்கச்சி நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க, 3வது கனி என்ன கனி? சமாதானம். ஓ சூப்பர், 3வது கனி சமாதானம். இன்னைக்கு நம்ம சமாதானத்தை குறித்து தான் ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, என்ன கனி 3வது கனி சொல்லு பார்ப்போம். சூப்பர், டாமி கூட சேர்ந்து நீங்களும் சொன்னீங்கல்ல, என்ன கனி? சமாதானம். அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஓகேவா? ஓகே ஓகே, நம்ம இப்ப கூட நம்ம அதோட தீம் வசனத்தை பார்க்க போறோம். ஓகேவா? வசனம் என்ன வசனம் அப்படின்னா, ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். என்ன? ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள். ஒருவரோடொருவர் ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாரும் நீங்களும் சேர்ந்து சொல்ல போறீங்க. டாமிய மாத்திரம் பார்த்துட்டே இருக்க கூடாது, நீங்க சத்தமா அண்ணன் கூட சேர்ந்து சொல்லணும். ஓகேவா? ஓகே ஓகே. டாமி ஓகே சொல்லியாச்சு, பாத்தியா? ஒருவரோடு ஒருவர் ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள். மார்க்கு 9வது அதிகாரம் 50வது வசனம். ஓகே, இந்த டாமி நல்லா சொல்லுது இல்ல? ஒராட்ட டாமிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஓ, கேட்டு பார்க்கலாமா? ஓகே ஓகே, டாமி நீ சொல்லு பாக்கும். ஒருவரோடு ஒருவர்
ஐயோ அவ்வளவுதானா டாமி அப்படி இல்ல அண்ணா சொல்லி தரேன் பாரு எல்லாம் சத்தமா நீ சேர்ந்து சொல்லணும் ஓகேவா ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் வசனத்தை படிச்சாச்சா ஓகே தீம் வசனம் எல்லாம் படிச்சாச்சா சூப்பர் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கல்ல இப்பும் கூட நம்ம அடுத்து ஒரு சூப்பரான பாட்டு கற்றுக்கொள்ள போகிறோம் நாடி தேடி ஓடி நீ வா அப்படின்னு சூப்பரான ஒரு பாட்டு எல்லாரும் இந்த சமாதானத்தை பற்றியே பாட்டு ஓகேவா எல்லாம் ரெடியா கற்றுக்கொள்ளலாமா நம்ம நாடி தேடி ஓடி நீ வா தேவ சமாதானம் பெற்றுக்கொள் அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள் நாடி தேடி ஓடி நீ வா தேவ சமாதானம் பெற்றுக்கொள் அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள் சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய் சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய் வீட்டிலும் பள்ளியிலும் எல்லா இடத்திலும் வீட்டிலும் பள்ளியிலும் எல்லா இடத்திலும் நாடி தேடி ஓடி நீ வா தேவ சமாதானம் பெற்றுக்கொள் அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள் நாடி தேடி ஓடி நீ வா தேவ சமாதானம் பெற்றுக்கொள் அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள் சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய் சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய் வீட்டிலும் சபையிலும் எல்லா இடத்திலும் வீட்டிலும் சபையிலும் எல்லா இடத்திலும் பாட்டு பிடிச்சிருந்துச்சா சூப்பரான பாட்டு இல்ல ஓகே இப்போ இந்த பாட்டுக்கு நம்ம ஆக்ஷன் கத்துக்கொள்ள போகிறோம் ஓகேவா எல்லாரும் தயார் தானே நீங்க நல்ல கவனமா எப்படி ஆக்ஷன் பண்றாங்க அண்ணன் மாதிரி எப்படி ஆக்ஷன் பண்றாங்க நீங்க பார்க்கணும் அடுத்த டைம் நம்ம ஆக்ஷன் பண்ண போறோம் ஓகேவா நல்ல கவனமா இருக்கணும் இப்போ ஆக்ஷன் கற்றுக்கொள்ளலாம் ஓகேவா நாடி தேடி ஓடி நீ வா தேவ சமாதானம் பெற்றுக்கொள் அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள் நாடி தேடி ஓடி நீ வா தேவ சமாதானம் பெற்றுக்கொள் அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள் சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய் சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய் வீட்டிலும் பள்ளியிலும் எல்லா இடத்திலும் வீட்டிலும் பள்ளியிலும் எல்லா இடத்திலும் நாடி தேடி ஓடி நீ வா தேவ சமாதானம் பெற்றுக்கொள் அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள் நாடி தேடி ஓடி நீ வா தேவ சமாதானம் பெற்றுக்கொள் அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள் சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய் சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய் வீட்டிலும் சபையிலும் எல்லா இடத்திலும் வீட்டிலும் சபையிலும் எல்லா இடத்திலும் பாட்டும் பாடியாச்சு ஆக்ஷன் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கொண்டாச்சு அடுத்து இப்போ நீங்க பண்ண போறீங்க ஓகேவா இப்போ இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் நீச்சா ஜம்புன்னு எழும்பலாமா எழும்பி இப்போ ஒன்னா சேர்ந்து நம்ம இந்த ஆக்ஷன் பண்ண போறோம் ஓகேவா இந்த பாட்டுக்கு நம்ம இணைந்து ஆக்ஷன் பண்ணி சூப்பரா தேவனை மகிமைப்படுத்த போகிறோம் ஓகேவா நாடி தேடி ஓடி நீ வா தேவ சமாதானம் பெற்றுக்கொள் அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள் நாடி தேடி ஓடி நீ வா தேவ சமாதானம் பெற்றுக்கொள் அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள் சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய் சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய் வீட்டிலும் பள்ளியிலும் எல்லா இடத்திலும் வீட்டிலும் பள்ளியிலும் எல்லா இடத்திலும்
நாடி தேடி ஓடி நீ வா தேவ சமாதானம் பெற்றுக்கொள் அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள் நாடி தேடி ஓடி நீ வா தேவ சமாதானம் பெற்றுக்கொள் அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள் சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய் சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய் வீட்டிலும் சபையிலும் எல்லா இடத்திலும் வீட்டிலும் சபையிலும் எல்லா இடத்திலும் ஃபர்ஸ்ட் பாட்டு சூப்பரா இருந்துச்சு இல்ல ஆக்சனோட நல்லா பண்ணீங்கல்ல ஓகே அடுத்து இப்போ நம்ம சூப்பரா இன்னொரு பாட்டு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் ரெண்டாவது பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா சமாதானத்தின் சுவிசேஷம் அப்படின்னு ஒரு சூப்பரான பாட்டு ஓகேவா நீங்க எல்லாம் இந்த பாட்டையும் சூப்பரா கற்றுக்கொள்ள போறீங்க அடுத்து இதுக்கும் ஆக்சன் எல்லாம் இருக்கு நீங்க அதனால கவனமா கேட்கணும் எல்லாரும் சேர்ந்து சூப்பரா பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம் ஓகேவா சமாதானத்தின் சுவிசேஷம் ஆயத்தம் பாதரட்சை கால்களிலே தொடுத்திடுவோம் சமாதானம் கூறிடுவோம் சுவிசேஷம் சொல்லிடுவோம் சமாதானத்தின் சுவிசேஷம் ஆயத்தம் பாதரட்சை கால்களிலே தொடுத்திடுவோம் சமாதானம் கூறிடுவோம் சுவிசேஷம் சொல்லிடுவோம் லெஃப்ட் ரைட் 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 பாட்டு பிடிச்சிருந்துச்சா சூப்பரான பாட்டு இல்ல ஓகே இப்போ இந்த பாட்டுக்கு நம்ம ஆக்ஷன் கத்துக்கொள்ள போகிறோம் ஓகேவா எல்லாரும் தயார் தானே நீங்க நல்ல கவனமா எப்படி ஆக்ஷன் பண்றாங்க அண்ணன் மாதிரி எப்படி ஆக்ஷன் பண்றாங்க நீங்க பார்க்கணும் அடுத்த டைம் நம்ம ஆக்ஷன் பண்ண போறோம் ஓகேவா நல்ல கவனமா இருக்கணும் இப்போ ஆக்ஷன் கத்துக்கொள்ளலாம் ஓகேவா சமாதானத்தின் சுவிசேஷம் ஆயத்தம் பாதரட்சை கால்களிலே தொடுத்திடுவோம் சமாதானம் கூறிடுவோம் சுவிசேஷம் சொல்லிடுவோம் சமாதானத்தின் சுவிசேஷம் ஆயத்தம் பாதரட்சை கால்களிலே தொடுத்திடுவோம் சமாதானம் கூறிடுவோம் சுவிசேஷம் சொல்லிடுவோம் லெஃப்ட் ரைட் 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 பாட்டும் பாடியாச்சு ஆக்ஷன் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கொண்டாச்சு அடுத்து இப்போ நீங்க பண்ண போறீங்க ஓகேவா இப்போ இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் நீச்சா ஜம்புன்னு எழும்பலாமா எழும்பி இப்போ ஒன்னா சேர்ந்து நம்ம இந்த ஆக்ஷன் பண்ண போறோம் ஓகேவா இந்த பாட்டுக்கு நம்ம இணைந்து ஆக்ஷன் பண்ணி சூப்பரா தேவனை மகிமைப்படுத்த போகிறோம் ஓகேவா சமாதானத்தின் சுவிசேஷம் ஆயத்தம் பாதரட்சை கால்களிலே தொடுத்திடுவோம் சமாதானம் கூறிடுவோம் சுவிசேஷம் சொல்லிடுவோம் சமாதானத்தின் சுவிசேஷம் ஆயத்தம் பாதரட்சை கால்களிலே தொடுத்திடுவோம் சமாதானம் கூறிடுவோம் சுவிசேஷம் சொல்லிடுவோம் லெஃப்ட் ரைட் 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 ரெண்டு தமிழ் பாட்டு சூப்பரா நம்ம பாடி முடிச்சாச்சு அடுத்து என்ன பாட்டு ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடினா சூப்பரா இருக்கும்ல சூப்பரா இருக்கும் நம்ம போன வாரமே பாடினோம்ல தேர் இஸ் லவ் இன் தி ஹோலி பிரசன்ஸ் சூப்பரான பாட்டு இல்ல இப்போ அந்த பாட்டை நம்ம பாடலாமா
There is love in thy holy presence. There is love in thy holy presence. There is love in thy holy presence. There is love, love in thy presence. There is joy in thy holy presence. There is joy in thy holy presence. There is joy in thy holy presence. There is joy, joy in thy presence. There is peace in thy holy presence. There is peace in thy holy presence. There is peace in thy holy presence. There is peace, peace in thy presence. பாட்டு பிடிச்சிருந்துச்சா? ஆ சூப்பர். அப்போ இன்னொரு டைம் கூட பாடினா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்ல? ஆ ஓகே, நீங்கள் சொல்கிறதுனால நிறைய பேர் சொல்கிறீங்க இன்னொரு முறை பாடலாம் அப்படின்னு. ஓகே தானே? ஆ இப்போ இன்னொரு முறை கூட நம்ம பாடலாம். There is love in thy holy presence. There is love in thy holy presence. There is love in thy holy presence. There is love, love in thy presence. There is joy in thy holy presence. There is joy in thy holy presence. There is joy in thy holy presence. There is joy, joy in thy presence. There is peace in thy holy presence. There is peace in thy holy presence. There is peace in thy holy presence. There is peace, peace in thy presence. Hi kutties, ella eppadi irukkeenga? ஓகே, இவ்வளோ நேரம் சூப்பர் ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. நம்ம இந்த சிறுவர் ஆராதனையில் வந்திருக்கோம் அப்படி தானே? கொஞ்ச நேரம் நம்ம இயேசப்பாவை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இருக்கிற இடங்களில் கண்களை மூடி முழங்கற்படிட்டு இயேசப்பாவை நோக்கி பார்க்குறீங்களா? கண்களை மூடுங்க. இயேசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் இயேசப்பா அப்படின்னு எல்லோரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிறுவர்கள் மேலே எவ்வளவு பிரியமாக இருக்கிறீங்க இயேசப்பா. எங்கள் மேலே எவ்வளவு பிரியமாக இருக்கிறீங்க. எங்கள் மேலே எவ்வளோ அனுபவித்திருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு சமாதானத்தை தருகிறது நீங்கள் தான்ப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீங்கள் இல்லைன்னா யாருமே இல்லை இயேசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். There is love in the holy presence. There is love in the holy presence. There is love in the holy presence. There is love, love in the presence. There is peace in the holy presence. There is peace in the holy presence. There is peace in the holy presence. There is peace, peace in the presence. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசப்பா, எங்களுக்கு சமாதானத்தை தருகிறது நீங்கப்பா. எங்களுக்கு சமாதானத்தை தரு நீங்கப்பா. உங்கள் சமூகத்தில் வந்தால் எங்களுக்கு அன்பு உண்டு. உங்கள் சமூகத்தில் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் உண்டு. உங்கள் சமூகத்தில் வந்தால் எங்களுக்கு சமாதானத்தை தருகிறீங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் மேல் எவ்வளவு பிரியமப்பா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மனம் உடைந்த நேரத்தில், மனம் வாடியிருந்த நேரத்தில் எங்களுக்கு சமாதானத்தை தந்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறுவர் ஆராதனையில் எங்களை இணைத்தீரு, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக எங்களோடு இடைப்பட்டீரு, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரு, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் எவ்வளவு பெரிய மைத்திருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் உள்ளம் சமாதானத்தினால் நிறையட்டும் அப்பா. எங்கள் உள்ளம் சமாதானத்தினால் நிறையட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உள்ளத்தில் வரும்போது அங்கே சமாதானம் கிடைக்கும். இயேசு உள்ளத்தில் வரும்போது
போது அங்கே சந்தோஷம் உண்டு. இயேசு உள்ளத்தில் வரும்போது அங்கு அன்பு நிறைந்திருக்கும். அப்பா எங்கள் சிறுவர்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் அன்பு நிறைந்து காணப்படுவதாக, சமாதானம் நிறைந்து காணப்படுவதாக, சந்தோஷம் நிறைந்து காணப்படுவதாக. ஹாலேலூயா 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 ஆமென்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சமாதானம் உண்டு அவர் சமூகத்திலே, சமாதானம் உண்டு அவர் சமூகத்திலே, சமாதானம் உண்டு அவர் சமூகத்திலே, சமாதானம் உண்டு அவர் சமூகம், சமாதானம் உண்டு அவர் சமூகம், சமாதானம் உண்டு அவர் சமூகத்திலே, சமாதானம் உண்டு அவர் சமூகத்திலே, சமாதானம் உண்டு அவர் சமூகத்திலே, சமாதானம் உண்டு அவர் சமூகம், சமாதானம் உண்டு அவர் சமூகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே எங்கள் உள்ளத்தில் சந்தோஷத்தில் நிறைக்கிறவரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது சமூகத்தினால் அப்போ கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தில் கருத்து நிறைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு ஒவ்வொரு உள்ளத்தில் கடந்து வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தோல்வி மனப்பான்மைகளை மாற்றி அப்போ ஒரு சமாதானத்தின் இருதயத்தை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய உள்ளங்கள் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினால் நிறைக்கிறதற்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவமே அப்பா, இம்மட்டுமாக அப்பா உம்மை துதிக்க மகிமைப்படுத்த தேவன் தந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை பகுதி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆசீர்வதி தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதிகளும் எங்கள் பிள்ளைகளுக்கு மிகுந்த பிரயோஜனம் மாற்றி தாருங்க. முது வல்லமல் கர்த்தரை தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அது ரொம்ப கசக்குமே, தண்ணி குடிக்கிறியா? எவ்வளவு அழகான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை சாப்பிட்டுருக்கலாம்ல. நம்ம வாழ்க்கையிலும் கூட அநேக நல்ல வார்த்தைகள் நம்மக்கிட்ட இருக்கு. ஆனால் அநேக நேரங்களில் தவறான வார்த்தைகளை பேசி விடுகிறோம், அநேகரை காயப்படுத்தி விடுகிறோம். இது இல்லாமல் சமாதான வார்த்தைகளை பேசி சமாதானமாக வாழ்வோம். இதை பற்றி ஒரு கதை கேட்கலாமா? ஒரு பட்டணத்தில் ஒரு டாக்டர் வியாதி உள்ளவர்களை அவருடைய வீட்டில் போய் மருத்துவ உதவிகளை செய்து வந்தார். ஒரு மாலை நேரம் எப்போதும் போல் ஒரு வியாதியஸ்தரை சந்தித்து விட்டு தனது வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு திருடன் இவருடைய கையில் நிறைய பணம் இருக்கு என்று சொல்லி இவரிடம் திருட நினைத்தான். அவருக்கு எதிராக வந்து நின்று பணங்களையெல்லாம் எனக்கு தா என்று மிரட்டினான். டாக்டர் கூறினார், இந்த பணமெல்லாம் மருந்து வாங்குவதற்கு வைத்துள்ளேன் என்று கூறினார். ஆனாலும் அதை திருடன் கண்டுகொள்ளவே இல்லை. அவரை காயப்படுத்தி அவருடைய பணத்தை எல்லாம் திருடி சென்று விட்டான். டாக்டர் பதில் எதுவும் செய்யவில்லை, அமைதியாக தன்னுடைய வீடு திரும்பினார். அன்று இரவு அந்த திருடன் உணவு அறிந்துவிட்டு தனது வீடு திரும்பும்போது திடீரென அவன் காலில் ஏதோ கடித்தது போல் உணர்ந்தான். அது பார்த்தபோது பாம்பு. அவன் யாராவது எனக்கு உதவி செய்வார்களா என்று நினைத்து பார்த்தபோது உதவிக்காக கத்தி கொண்டிருந்தபோது ஒரு நபர் அவனுக்கு உதவி செய்தார். அது யாரென்றால் டாக்டர் அவனுக்கு முதல் உதவி செய்து தனது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அப்போது திருடன் கூறினான், டாக்டர் என்னை மன்னியுங்கள்,
நான் சிறிது நேரத்தில் முன்புதான் உங்களுடைய பணத்தை திருடினேன். ஆனாலும் நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள். என்னிடம் உங்களுக்கு கோபம் இல்லையா என்றார். அப்பொழுது டாக்டர் கூறினார், நான் எப்போதும் எல்லாருக்கும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, பரிசுத்த வேதாகம் சொல்கிறது ஒவ்வொருவரோடும் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று. எனவே எப்போதும் சமாதானமாக இருப்போம். நம்முடைய வேதாகமத்தில் நாபால் என் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு அநேக ஆடுகள் இருந்தது. ஆனால் மிகவும் முரடானவன். அவனுடைய மனைவியை பெயர் அபிகாயில். அவள் மிகவும் இனிமையானவள். ஒரு நாள் நாபால் கர்மேலில் தன் ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்க சென்றான். வனாந்தரத்திலிருந்த தாவீது அதை அறிந்து வாலிபர்களை அழைத்து, நீங்கள் கர்மேலில் தன் ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்கிற நாபாலிடத்தில் போய் என் பெயரை சொல்லி சுக செய்தியை விசாரித்து உமது கைகளுக்கு உதவுகிற பொருட்களை உமது குமாரனாகிய தாவீதுக்கு கொடுக்க வேண்டும். வாலிபர்கள் நாபாலிடத்தில் போய் தாவீது சொன்னவைகளை எல்லாம் சொன்னார்கள். நாபால் அவைகளை கேட்டு மிகவும் கோபம் கொண்டு அவர்களிடத்தில் முரடாய் நடந்து கொண்டான். அந்த வாலிபர்கள் பதில் ஒன்றும் சொல்லாமல் தாவீதினிடத்தில் போய் அங்கு சம்பவித்ததை சொன்னார்கள். அதை கேட்ட தாவீது மிகவும் கோபமடைந்து, தாவீதின் ஊழியக்காரர் கோபமடைந்தான். அப்பொழுது தாவீதின் ஊழியக்காரன் ஒருவன் அபிகாலிடத்தில் போய் தாவீது நாபாலை கொல்வதற்காக வருகிறான் என்று அவளுக்கு கூறினான். அப்பொழுது அவள் தாவீதுக்காக சில காணிக்கைகளை ஆயத்தம் பண்ணி கழுதையின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை முன்பாக அனுப்பி தானும் பின்னாக சென்றான். தாவீது தன் வழியில் அபிகாயிலை சந்தித்தான். அப்பொழுது அபிகாயில் தாவீதனுடனே பேசி அவனுக்கு தான் கொண்டு வந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும்படி தாவீதனிடத்தில் வேண்டிக் கொண்டாள். தாவீது சமாதானமடைந்து தான் செய்ய நினைத்த பொல்லாப்பை செய்யாமல் போனான். நாமும் கூட ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்களை சமாதானப்படுத்த வேண்டும். நாம் கேட்ட இரண்டு கதைகளின்படி எப்போதும் யாவருடனும் சமாதானமாய் இருக்க வேண்டும். தாவீது பயங்கர கோபத்துடன் வந்த நாபாலை கொலை செய்ய வரும்போது அபிகாயில் சமாதான வார்த்தைகளை பேசி பயங்கரமான சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கிறாள். அதுபோல நம்முடைய வாழ்விலும் சமாதான வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் யாவருடனும் சமாதானம் உள்ளவர்களாய் இருப்போம். ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சா? சூப்பரான ஸ்டோரி இல்ல? ஓகே, இப்போ கூட நம்ம ஆக்ஷனோட பாட்டு ஏற்கனவே நம்ம பாடணும்ல, அந்த பாட்டை நம்ம திரும்ப பாடலாம். ஓகேவா? நாடி தேடி ஓடி நீ வா, தேவ சமாதானம் பெற்றுக்கொள். அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள். நாடி தேடி ஓடி நீ வா, தேவ சமாதானம் பெற்றுக்கொள். அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள். சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய், சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய். வீட்டிலும் பள்ளியிலும் எல்லா இடத்திலும், வீட்டிலும் பள்ளியிலும் எல்லா இடத்திலும் நாடி தேடி ஓடி நீ வா, தேவ சமாதானம் பெற்றுக்கொள். அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள். நாடி தேடி ஓடி நீ வா, தேவ சமாதானம் பெற்றுக்கொள். அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள். சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய், சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய். வீட்டிலும் சபையிலும் எல்லா இடத்திலும், வீட்டிலும் சபையிலும் எல்லா இடத்திலும். சமாதானத்தின் சுவிசேஷம் ஆயத்தம் பாதரட்சை, கால்களிலே தொடுத்திடுவோம் சமாதானம் கூறிடுவோம்.
சுவிசேஷம் சொல்லிடுவோம் சமாதானத்தின் சுவிசேஷம் ஆயத்தம் பாதரட்சை கால்களிலே தொடுத்திடுவோம் சமாதானம் கூறிடுவோம் சுவிசேஷம் சொல்லிடுவோம் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் Left, right, left, right, left, right, left. Left, right, left, right, left, right, left. Left, right, left, right, left, right, left. Super action பண்ணீங்க குட்டீஸ் என்ன சந்தோஷமா இருக்கீங்களா ஓகே இப்போ நம்மளுடைய என்னது குயிஸ் டைம் ஓகே இந்த குயிஸ் டைமுக்குள்ள க்வெஸ்சன்ஸுக்குள்ளே போகிறதுக்குள்ளாடி டாஸ்டி நிறைய பேர் ஆன்சர்ஸ் அனுப்பியிருந்தீங்கல்ல அவங்க எல்லாம் யார் யாருன்னு பார்க்கலாமா குட்டீஸ் எல்லாரோட போட்டோஸ் வந்துச்சா ரொம்ப சந்தோஷமா ஓகே இன்னைக்கு உள்ள குயிஸ்ல நம்ம ஆதியாகமம் 43 அதிகாரம் 15 வசனத்துல இருந்து 34 வசனம் வரைக்கும் அப்புறமா ரோமர் 14 அதிகாரம் முழுசும் க்வெஸ்சன்ஸ் கேட்க போறோம் ஒரு முறை கூட சொல்றேன் ஆதியாகமம் 43 அதிகாரம் 15 வசனத்துல இருந்து 34 வசனம் வரைக்கும் அப்புறமா ரோமர் 14 அதிகாரம் ஓகேவா ஓகே அப்புறமா நீங்கள் கரெக்டாக ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோ 9445212558 ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன் 9445212558 நோட் பண்ணிட்டீங்களா ஓகே இந்த க்வெஸ்சன்ஸுக்கெல்லாம் ஆன்சர்ஸை நைட் 10 o'clock வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்து 15 இயர்ஸுக்குள்ள அதாவது 15 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களை தான் அனுப்பணும் ஓகேவா அப்புறமா நீங்கள் அனுப்பும்போது உங்களோட ஃபுல் நேம் உங்கள் பேரண்ட்ஸ் நேம் சர்ச் நேம் அப்புறமா பிளேஸ் நேம் கூடவே உங்களோட சூப்பரான ஒரு ஃபோட்டோவும் சேர்த்து அனுப்புங்க ஓகேவா சரி இப்போ நம்ம குவிஸுக்குள்ளே போகலாமா ஓகே குவிஸ் நம்பர் 1 எது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன் எது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது க்வெஸ்சன் நம்பர் 2 எவைகளை நாடக்கடவோ ஒருக்க கூட சொல்கிறேன் எவைகளை நாடக்கடவோ க்வெஸ்சன் நம்பர் 3 யாருடைய உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினது ஒன்ஸ் மோர் கூட சொல்றேன் யாருடைய உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினது க்வெஸ்சன் நம்பர் 4 உங்களுக்கு சமாதானம்
பயப்பட வேண்டாம் என்றது யார்? அன்ஸ்மர் கூட சொல்றேன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம் என்றது யார்? லாஸ்ட் க்வெஸ்சன், யாருடைய பங்கு 5 மடங்கு அதிகமா இருந்தது? அன்ஸ்மர் கூட சொல்றேன், யாருடைய பங்கு 5 மடங்கு அதிகமா இருந்தது? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நைட் 10 o'clockக்குள்ளாடி அனுப்பணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ். ஹலோ, எல்லாரும் சுகமா இருக்கீங்களா? நான் சில அறிவுரைகள் சொல்றதுக்காக வந்திருக்கேன். இந்த லாக்டவுன் டேஸ்லயும் நீங்க வீட்டுல இருக்கிற இந்த நாட்கள்ல எப்போதும் சுத்தமா இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு உங்களால இயன்ற உதவிகளை செய்து கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, சண்டே ஸ்கூல்ல மனநவசம் இருக்குல்ல, அதெல்லாம் மனப்பாடம் செய்யணும். அப்புறம் கொரோனா வைரஸ்னால நிறைய பேர் பாதிக்கப்படுற இந்த நாட்கள்ல நீங்க அடிக்கடி சோப்பு போட்டு மினிமம் 30 செகண்ட் சுத்தமா கைகளை கழுவ வேண்டும். தேவையில்லாம வெளியில போகவே கூடாது. அப்படி போனாலும் நமக்கும் மற்றவங்களுக்கும் இடையில 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் கண்டிப்பா நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம முகத்துல மாஸ்கும் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் அம்மா நமக்கு சமைச்சு தர உணவுல இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா சாப்பிடணும். அது மட்டும் இல்லை, கடைசியா இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு ஏசப்பாவை நோக்கி நல்லா ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? இப்போ கூட நம்ம சிறுவர் ஆராதனையில லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கிறோம். டாக் டைம். எஸ் இப்போ நம்ம பாஸ்டர் அம்மா அவங்க உங்களோடு பேசுவாங்க. அன்பு பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் நாம் வீடுகளில் இருந்தாலும் இவ்விதமாய் ஆண்டவரை துதிக்க, மகிமைப்படுத்த, பாடல்கள் பாட, சந்தோஷப்பட, கதைகள் கேட்க நல்ல ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் இல்லையா? அதற்காக நீங்கள் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நாம லாக்டவுனில் கடைசியாக இறுதி பகுதிக்கு வந்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சீக்கிரமாக நமக்கு விடுதலை தருவார். நம்ம சந்தோஷமாக சபைக்கு போகலாம், ஸ்கூல் போகலாம். ஆண்டவர் நல்ல நாட்களை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய தீம் என்ன? சமாதானம் இல்லையா? ஆவியின் கனிகளில் நம்ம சமாதானம் என்கிற கனியை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். நல்ல கதை கேட்டீங்க, பாடல் பாடினீங்க. இப்போ கூட நானும் உங்ககிட்ட சில காரியம் அதை பற்றி பேச போகிறேன். நீங்கள் ஸ்கூல் போகும்போது இல்லை வழக்கமாக டெய்லி கூட காலையிலே அம்மா எழுப்புவாங்கல்ல. சில பிள்ளைகள் அம்மா எழுப்ப தேவையில்லை, எழும்பிடுவீங்க. நிறைய பிள்ளைகள் அம்மா எழுப்பணும், எழும்பு எழும்புன்னு எழுப்புவாங்க. அப்போ எழுப்பும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே எழும்பிடுவீங்களா? சில நேரம் எழும்ப மாட்டீங்க, சில பிள்ளைங்க எழும்பவே மாட்டாங்க. 5 மினிட்ஸ் தூங்கிக்கிறேன், 2 மினிட்ஸ் தூங்கிக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்படி திரும்புவாங்க, இப்படி திரும்புவாங்க. அதுவும் இப்போ லீவ் நாட்கள் பரவாயில்ல, ஸ்கூல் போகும்போது ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அம்மா எத்தனை தடவை தான் கிச்சன்லேருந்து வந்து எழுப்ப முடியும்? அப்போ நீ என்ன பண்ணுவேன்? நீ எழும்பாததுனால அவங்க சில நேரம் சத்தம் போட்டுருவாங்க, சில நேரம் உனக்கு லேட் ஆகிடும், நீ ரொம்ப அது ரொம்ப கோபமாக ரொம்ப டென்ஷனாக இருந்துகிட்ருப்ப. இந்த மாதிரி சில நேரங்களில் நடக்குது. ஸ்கூல் போகிறப்படும் போது நிறைய வீடுகளில் இது நடக்கும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பெல்ட் எங்கே, என்னோடய இங்கிலீஷ் ரீடரை காணலை, என் வாட்டர் பாட்டில் எங்கே அப்படின்னு ஒன்று ஒன்றா தேடிட்டுருப்பீங்க. சில பிள்ளைங்க அப்படி தான் தேடிட்டே இருக்கும்போது அவங்க கூட அவங்க சிப்ளிங் அண்ணா அல்லது அக்கா யாராவது அவங்க கூட போவாங்க. அவங்களுக்கும் இவங்களால் டைம் ஆகிட்டே இருக்கும். இப்படி தானே அவங்களால கூட சில நேரம் அப்படி தானே அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பேக்கையும் போட்டுட்டு வெயிட் பண்ணி உங்களுக்காக காத்திருப்பாங்க. நீங்கள் அதை தேடி இதை தேடி டிலே பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி சில நேரம் நடக்குது. அப்போ அந்த வீட்டில் என்ன இருக்காது? ஒரு சமாதானமே இருக்காது. காலையில் ரொம்ப அறக்க பறக்கன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அப்படி எல்லாம் முடிஞ்சது, ஸ்கூல் போயாச்சு, சரி ஈவினிங் வந்தாச்சு, அம்மா எல்லாருக்கும் பிஸ்கட் ஷேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா
ரெண்டு பேர் வாங்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. ஒரு ஆள் மட்டும் கேட்பாங்க, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், எனக்கு கூடுதல் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போது அங்கே வந்து அம்மா கொடுத்ததில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகாது, சில நேரம் கிடைக்காது, சில நேரம் நீ பண்ணுற அந்த கரைச்சலை பார்த்துட்டு உங்கள் அண்ணாவோ அக்காவோ தம்பியோ, சில தம்பி தங்கச்சி கூட ரொம்ப நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க, அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த சந்தோஷமாக ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணுற நேரத்தில் உன்னால் சின்ன சமாதான கேடு வந்துடுது இல்லையா. அந்த மாதிரி பல காரியங்கள் நடக்குது, இன்னும் நடக்கும். இப்போ கூட நீங்கள் இந்த லாக்டவுன் டேஸில் வீட்டில் இன்டோர் கேம்ஸ் நிறையா விளையாடுவீங்க, செஸ் விளையாடுவீங்க, கேரம் விளையாடுவீங்க, அது மாதிரி விளையாட்டுலாம் விளையாடும்போது, இப்போ செஸ் விளையாடிட்டு இருக்கும்போது என்னாகும், அப்படியே காயின் அந்த இது காயினை நகர்த்தி நகர்த்தி வந்து திடீர்னு ஒரு மூமெண்ட்டில் என்ன ஆயிரும், உன்னோட கிங்குக்கு உனக்கு முன்னாடி விளையாடுறவா கொண்டு செக் வச்சுருவான். உன் கிங் எந்த பக்கமும் போக முடியாத மாதிரி செக் வச்சுருவாங்க. வச்ச உடனே நீ யோசிச்சுட்டே இருப்ப, எங்கே போகலான்னு பார்ப்ப, ஒரு இடம் இருக்காது. சில சுட்டி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படி மெதுவாக பார்த்துட்டே இருந்து அப்படியே செஸ் போர்டை அப்படி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் கூட செய்வீங்கள்ல சில நேரத்தில். ஆமாம், அப்படி வந்தவொடனே என்ன ஆயிரும், ஜெயிக்கிற லெவலில் இருந்தவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். நான் ஜெயிக்க வேண்டியது இப்படி பண்ணிட்டேன்னு அவங்கள வரட்டி வரட்டி அடித்து ஒரே சத்தமும் சண்டையுமாக இருக்கும். இப்படி நிறையா நேரங்களில் சமாதானத்தை கெடுக்கிற பல விஷயங்கள் வருது. உன்னோட பென்சில் பாக்ஸில் பென்சில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை பெண்ணை காணாமல் போகலாம், நீ எங்கேயாச்சும் போட்டிருப்ப, ஆனால் என்ன பண்ணிடுவே தெரியுமா, சில நேரத்தில் உங்கள் அண்ணாவோடது, அக்காவோடது, தம்பியோடது, யாரோடதையாவது எடுத்துருவேன், எடுத்து எழுதிட்டு வச்சிடுறதா, அதுவும் செய்கிறதில்ல, அதை கொண்டு பத்திரமாக நீ வச்சுக்குவேன், அவங்க தேடுவாங்க. அப்புறம் என்ன நடக்கும் உங்கள் வீட்டில் உங்களுக்கே தெரியும். இது மாதிரி சமாதானம் கெட்டு போகிற நிறைய விஷயங்கள் நம்ம நீங்கள் செய்துடுறீங்க, பிள்ளைங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறைய நேரங்களில் நடந்துருது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வீட்டில் ஒரு அமைதல் இல்லாமல் ஆயிடுது. நம்ம வேதத்தில் கூட பார்க்குறோம், உங்களுக்கு அக்கா அழகான அந்த ஸ்டோரியில் சொன்னாங்கல்ல, நாபால் அந்த மனுஷன் ரொம்ப பெரிய மனுஷன், 3000 ஆடு இருந்துச்சு தான், 1000 வெள்ளாடு இருந்துச்சு தான், அவ்வளோ ஒரு பெரிய மனுஷன், ரொம்ப பணக்காரராக இருந்திருக்கிறார், நிறைய வேலைக்காரவங்க. அந்த நாட்களில் ஆடுகள் மயிர் கத்திரிக்கிறது, அந்த ஹேர் கட் பண்ணி அந்த ஹேரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கம்பளி ஆடைகள் தயாரிக்கிறதுக்கு அந்த மாதிரி காரியங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுப்பாங்க, அது ரொம்ப நிறைய விலைக்கு சேல் ஆகும். அப்போ அதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் டேஸ் ரெடி பண்ணி அதை ஆடெல்லாம் கொண்டு போய் ஆட்டுக்கள்லாம் அந்த மயிர் கத்திரிக்கிற வேலையை செய்வாங்க. அப்படி பண்ணுற அந்த நாட்களில் தாவீது தன்னுடைய ஆட்களை அனுப்பினான். எதுக்கு, இந்த மாதிரி மயிர் கத்திரிக்கிற நாட்களில் ரொம்ப பெரிய விசேஷமாக நல்ல நான் வெஜிடேரியன் நல்லா குக் பண்ணி எல்லாருக்கும் பெரிய விருந்து பண்ணுவாங்க, அது ரொம்ப ஹாப்பியான நாட்கள் அவங்களுக்கு, ரொம்ப ஸ்பெஷல் டேஸ். அப்போ தாவீது ஆள் ஏன் அனுப்புனா அப்படின்னா, இந்த நாபாலுக்கு ஆடுகள்லாம் காட்டில் இருக்கும்போது, தாவீதும் கொஞ்ச நாள் காட்டில் இருந்தார்ல, அவருக்கு ஆட்களும் இருக்கும்போது இந்த நாபாலுக்கு ஆடுகள்லாம் களவு போகாதபடி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராதபடி இந்த தாவீதுக்கு ஆட்கள்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அப்போ இப்போ வந்து தாவீதி நாட்களுக்கு சாப்பாடு இல்லை. உடனே தாவீது பார்த்தாரு, நாபால் தானே நமக்கு தெரிஞ்ச ஆள் தானே, இவர்கிட்ட கொஞ்சம் ஏதாவது கேட்கலாம், இப்போ நல்ல விருந்து நடக்குது நமக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு நாபால் கிட்ட தன்னுடைய வேலைக்கு அவங்க 10 பேர் அனுப்பிவிட்டார். அப்போ இவங்க போய் அந்த நாபாலுக்கு சமாதானம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, சமாதானம் சொன்னாங்க, க்ரீட் பண்ணாங்க, வாழ்த்துனாங்க, சமாதானம் கூறி வாழ்த்துனாங்க. வாழ்த்திட்டு இப்படி ஏதாவது இருக்குமானா தாவீது வாங்கிட்டு சொன்னார் அப்படின்னு அந்த 10 வாலிபர்கள் சொன்னாங்க. இந்த நாபால் ஒரு பெரிய மனுஷன், கனத்துக்குரிய ரொம்ப பெரிய வசதி உள்ள மனுஷன், ஆனால் அது ரொம்ப துஷ்டமான மோசமான ஆள், துராகிரதமான ஆள்னு சொல்லியிருக்குது. அதில் வர நல்ல குடிப்பாரம், வெறிக்கிற மனுஷன். அப்போ எவ்வளோதான் இந்த ஆளுக்கு நிறையா இருந்தாலும் இவருடைய சுபாவம் நல்ல சுபாவம் இல்லை. ஆனால் இந்த தாவீது நாட்டோடைய ஆட்கள் போய் நிற்கும்போதும் இவர் இந்த நாபால் தன்னுடைய புத்தியை காட்டிட்டார். சமாதானம்னு சொன்ன பிறகு சமாதானத்தை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டதுக்கு இல்லாமல் என்ன பண்ணிட்டார், தாவீதா, தாவீது யார், ஈசாயின் மகன் யார், இப்போல்லாம் நிறைய பேர் அவங்க எஜமான்களை விட்டுட்டு ஓடுறாங்க வேலைக்காரவங்க, எப்படிலாம் நிறைய பேர் உண்டு, இப்படிலாம் வேண்டாத்தனமாக எது எதோ பேசிகிட்டே இருந்தார். பேசிட்டு தரமாட்டேன்னு சொல்லி அனுப்பியாச்சு. உடனே இவங்க திருப்பி வந்தாங்க, உங்களுக்கு சம்பவம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க,
அப்புறம் பெரிய ஒரு யுத்தம் வர வேண்டியது. அவ்வளோ ஒரு வாயின் வார்த்தையினால் இந்த நாபால் தனக்கு வந்த சமாதானத்தை கெடுத்து கொண்டான். அதான் நீங்கள் கூட பைபிளில் ஒரு வசனம் படிச்சிருப்பீங்க, நம்ம எடுத்து வாசிக்கலாமா? எல்லாம் பைபிள் ஓப்பன் பண்ணுங்க, பைபிளில் பாருங்க, எடுத்து வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 10:5-6. லூக்கா சுவிசேஷம் 10:5-6. இதில் வசனம் வாசிக்கிறேனா, ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதென்று முதலாவது உண்டாவதாகவென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். பார்த்தீங்களா, இந்த நாபால் கிட்ட வந்து இந்த தாவீதி நாட்கள் சமாதானம் சொல்கிறாங்க. சொன்னப்புறம் அவன் என்ன இல்லை, சமாதானத்தின் பாத்திரமா இல்லை, நம்ம அதை கரெக்டாக பார்க்குறோம், அதனால பயங்கரமான ஒரு யுத்தம், ஒரு அழிவு. தாவீது நினச்சாச்சுன்னா சும்மா இருப்பாரா, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தா அழித்து போடுவார். பாருங்க, அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டார் யாரு, இந்த நாபால். தன் வாயின் வார்த்தை மூலமாக தங்கிட்ட இருந்தும் கொடுக்காததுனால பயங்கரமான சூழல். அப்போ இதுதான் இந்த வசனம் சொல்லுது, ஏசப்பா தான் இந்த வசனம் சொல்லியிருக்கிறாரு. ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது சமாதானத்தை சொல்லணுமா, சமாதான பாத்திரன் அங்கே இருந்தா என்ன ஆகும், சமாதானம் அங்கே தங்கும். நீங்க என்ன யோசிக்கிறீங்க இந்த வசனத்துல இருந்து? நாபால் சமாதான பாத்திரமா இல்லைல்ல, அதனால அன்னைக்கு ஒரு பெரிய யுத்தம் வர இருந்தது. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் நடந்துக்கிறீங்களே, நான் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு காரியங்கள் வரிசையாக சொன்னேன். அப்படி இருக்கும்போது அப்போ பார்த்தா நாபால் செய்த மாதிரி தான் நீங்கள் செய்துட்ருக்கீங்களோ, நிறைய பிரச்சனை உண்டாக்கிடுறீங்களா? உங்கள் வாயின் வார்த்தை மூலம் சமாதானம் இல்லை, நீங்கள் செய்கிற கிரியைகள் மூலம் சமாதானம் இல்லை. சிலருக்கெல்லாம் திடீர்னு கோவம் வந்துடும், சின்ன பிள்ளைகளாக தான் இருப்பாங்க, பட்டுன்னு அடிச்சிருவாங்க. நீ அடித்தா உங்கள் அண்ணா சும்மா விடுவாங்களா? நீ அடித்தா உன் தங்கச்சி சும்மா இருப்பாளா? இல்லை இல்லை, அவள் திருப்பி அடிப்பான், அப்புறம் ரெண்டு பேரும் அடிப்பீங்க. அப்போ சமாதானமே சுத்தமாக இல்லாமல் ஆயிரும் அப்பா. அப்புறம் கடைசியாக அம்மா அல்லது அப்பா வந்து ரெண்டு அடி ரெண்டு பேருக்கும் போடுவாங்க, எல்லா சமாதானமும் போயிடுது. நீங்கள் நினைப்பீங்க கடைசியாக நடந்தது தான் ஞாபகம் வரும், அம்மா அடிச்சிட்டாங்க, அப்பா அடிச்சிட்டாங்க, நான் சந்தோஷமாக இருந்தேன், சமாதானமாக இருந்தேன், இப்போ நான் ரொம்ப கவலையாக இருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உட்காந்து யோசித்து பார்க்கணும், யாரால இந்த சமாதானம் கெட்டுது? யாரால கெட்டுது? உங்களால் தானே, உங்களால் தானே, ஏதாவது பேசுறதுனால, அடிக்கிறதுனால, வேற ஏதாவது செயல்கள் செய்கிறதுனால இன்னொருத்தருடைய பொருளை எடுத்து உடச்சி போட்டுடுறது, அதை எடுத்து தூக்கி எங்கேயாவது எரிஞ்சிடுறது, இப்படிலாம் செய்கிறதுனால தான் மொத்தத்தில் உங்கள் சமாதானம் மட்டுமில்லை, உங்களோட இருக்கிற எல்லாருடைய சமாதானமும் என்ன ஆயிருது, கெட்டு போயிருது. அன்னைக்கு நாபாலுடைய விஷயமும் அப்படிதான், அவனுக்கு மட்டுமா சமாதானம் கெட்டுது, அவன் குடிச்சிட்டு இருந்தான், அவனுக்கு நடந்ததே ஒன்றும் தெரியாது, அப்படி குடிச்சிருக்கான். அப்படியே தாவீது வந்து அழிச்சிருந்தா கூட இவன் குடி வெறியிலே ஒன்றும் தெரியாம செத்து போயிருப்பான் போல இருக்கு இல்லை. ஆனா அவன் கூட நிறைய வேலைக்காரவங்க இருந்தாங்க, அவனுடைய மனைவி இருந்தா, இப்படி நிறைய அவனோட கூட நிறைய பேர் அன்னைக்கு மயிர்கத்திரிக்கிற வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அவனுக்கு மட்டும் சமாதானத்தை கெடுத்ததுனால கஷ்டம் வர்றதில்லை, அவன் கூட இருக்கிற எல்லாருக்கும் கஷ்டம்தான். அப்படி தான் தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கூட நீ பேசுகிற வார்த்தையினால, நீ செய்கிற செயலினால் உனக்கு மட்டும் சமாதானம் கெடுறதில்ல, உன் கூட இருக்கிற எல்லாருமே அதனால் சமாதானம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போது இன்னைக்கு இதில் லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம முதல்ல வாசித்த இந்த வசனத்தில் என்ன பார்த்தோம், சமாதான பாத்திரன். நாபால் எப்படி இல்லை, சமாதான பாத்திரனாக இல்லை. ஆனால் நாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நாம் சமாதான பாத்திரராக இருக்க வேண்டும். சமாதான பாத்திரர்னா என்ன, சமாதானத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. வீடு நல்ல அமைதியான சூழ்நிலையாக இருக்குது, உன் பெஞ்ச் கிளாஸில் கிளாஸ் ரூமில் உன் பெஞ்ச் ரொம்ப நல்ல சமாதானமாக இருக்குது, அதில் போய் நீ எதையாவது பேசி சண்டை உண்டாக்குறது இல்லை ஏதாவது செய்கிறது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது இந்த மாதிரி கிரியைகள் செய்யும்போது எந்த இடத்துல வச்சு அந்த கிரியை நீ செய்கிறியோ அங்கே உன்னோடு இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. அதனால் நீ என்ன பண்ணணும், சண்டை உண்டாக்குற பாத்திரமாக இருக்கக்கூடாது, என்ன பாத்திரமாக இருக்க போகிற, சமாதான பாத்திரமாக இருக்கணும். அப்போ நீ இப்போ ஃபஸ்ட் நான் உனக்கு சொன்னது சமாதான பாத்திரன். அது இந்த நாபாலுடைய சம்பவத்தில் இன்னும் ஒரு பாட்டு இருக்குது,
நாபால் இந்த மாதிரி பண்ணிட்டான். இதை அந்த நாபாலுடைய வேலைக்காரரில் ஒருத்தன் போய் நாபாலுடைய மனைவி அபிகைல்கிட்ட போய் சொல்லிட்டான். இந்த மாதிரி ஒரு சூழல் ஆகிப்போச்சுது, தாவீது ரொம்ப தாவீதின் அந்த ஆட்கள்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க, அவங்க இப்படி கேட்டு விட்டப்புறம் இவர் ரொம்ப பேசிட்டார், இன்னைக்கு பெரிய யுத்தம் தான் வரப்போகுதுன்னு போய் சொல்லிட்டான் அந்த ஆள். உடனே இந்த அபிகைல் நிறைய சாப்பிட்றதுக்கான தின்பண்டங்கள் எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி கொண்டுட்டு வேலைக்காரரோடு சேர்ந்து தாவீதை சந்திக்கிறதுக்காக புறப்பட்டு போனான். அங்கே போய் கரெக்டாக தாவீது இறங்கி அழிக்கிறதுக்காக வரும்போது இவ போய் கரெக்டாக எதிர்த்தாப்பில் போய் சேர்ந்துட்டான். முகம் குப்புற விழுந்து கெஞ்சி மன்றாடி அந்த அழிவை விட்டு தன் குடும்பத்தை பாதுகாத்தாள். பார்த்தீங்களா, நாபால் சமாதான பாத்திரனாக இல்லை, ஆனால் இந்த அபிகைல் என்ன பண்ணிட்டான், சமாதானம் பண்ணிட்டான். இதுதான் ஏசப்பா ஒரு வசனம் சொல்லியிருக்காரு, அவங்க நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம், மத்தேயு சுவிசேஷம் 5:9 வாசிக்கலாமா? மத்தேயு 5:9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். பார்த்தீங்களா, சமாதான பாத்திரனா இல்லாத அந்த நாபாலுடைய செய்கையினால அழிவு வர இருந்துச்சு, ஆனால் இந்த பாத்திரம் என்ன பாத்திரமா, சமாதானம் பண்ணுகிற ஒரு பாத்திரம், யார், தேவனுடைய புத்திரர். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது சமாதான பாத்திரராக நம்ம இருக்கணும்னு பார்த்தோம், அடுத்தது என்ன பார்க்குறோம், தேவனுடைய புத்திரராக இருக்கணும். தேவனுடைய புத்திரர் யார், சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஏன் சமாதானம் பண்ணணும், எங்கேயோ பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், சமாதானம் பண்ணணும். நீங்கள் நினைப்பீங்க, நான் சின்ன பையனாக இருக்கேன், குட்டி பாப்பாவாக இருக்கேன், நான் எங்கே போய் சமாதானம் பண்ண போகிறேன், அந்த அபிகைல் பெரிய ஆன்ட்டியாக இருந்தாங்க சமாதானம் பண்ணாங்க அப்படின்னு நீ நினைக்கிறல்ல. நீ கூட நிறைய நேரம் சமாதானம் பண்ண வேண்டியது இருக்குது. எப்படி தெரியுமா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் விஷயங்கள்லாம் பார்த்தோம்ல, வீட்டில் நடக்கிற காரியங்கள்லாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன பண்ணுவேன், உங்கள் வீட்டில் அம்மா வந்து ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணி தரும்போது ஒரு ஆள் அதிகமாக கேட்கும்னு சொன்னேன்ல, அந்த ஆள் யார், சமாதானத்தை கெடுக்கிற பாத்திரமாக இருக்காங்க இல்லையா, சமாதான பாத்திரமாக இல்லை. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அம்மா யோசிப்பாங்க, என்ன பண்ணுறது, நான் இருக்கிறத ஷேர் பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நீ வந்து உன்னோட ஷேர்லேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்ற, அந்த கேட்குற தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அண்ணாவுக்கோ நீ கொஞ்சம் கொடுத்துட்டன்வையே. இப்போ நீ யார் தெரியுமா, தேவனுடைய புத்திரர். சொல்லு பார்க்கலாம், நீ யார், தேவனுடைய புத்திரர். ஏன் நீ தேவனுடைய புத்திரர், நீ சமாதானம் பண்ணிட்ட, நீ கொடுத்த உடனே அவங்க வாங்கிட்டு என்ன ஆயிடுவாங்க, கிடச்சாச்சு அப்படின்னு போயிடுவாங்க. ஏதோ ஒரு நேரம் சாப்பிட்ட உடனே, அப்புறம் என்ன சாப்பிட்டோடனே பார்க்க முடியாதுல்ல, கையில் பார்க்கும்போது அழகான பிஸ்கட் டேஸ்டியாக இருக்கும், க்ரீம் இருக்குது, நல்லா இருக்குது அப்படி இருக்கும். அப்புறம் சாப்பிட்டு முடித்தோடனே ஒன்றுமே தெரியாது, என்ன சாப்பிட்டோன்னே தெரியாது, வாயில் இருக்கிறது வரைக்கும் தான் தெரியும். அப்படி ஒரு இதில் நீ என்ன பண்ணிட்ட, மனப்பூர்வமாக கொடுத்துட்டேன். இந்த சமாதானம் இல்லாத சண்டை பாத்திரம் பண்ணாங்கல்ல, சண்டை பாத்திரமாக இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்போ நீ யாராயிருந்தியா, தேவனுடைய புத்திரராக மாறிடுற. நீ மாறணும் தானே, உனக்கு ஆசையாக இருக்குது இல்லை, பாரு ஆண்டவர் அதை ரொம்ப நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவருக்கு. இப்போ நாம் அதை தான் செய்ய போகிறோம், நீ ஆண்டவர்கிட்ட கேட்க போகிற, எசப்பா நான் வந்து சமாதான பாத்திரனாக இருக்கணும், எப்போ நான் யாருக்கும் பிரச்சனை உண்டாக்கக்கூடாது, நான் யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, நான் ஒரு பிடிவாதமோ இல்லையா வார்த்தையிலேயோ செய்கையிலேயோ ஏதாவது செய்து சமாதானத்தை குழப்பக்கூடாது. ஒரு அழகான நீரோடு அப்படி போயிட்டே இருக்குதுன்னா அதில் போய் சில நேரத்தில் ஏதாவது அனிமல்ஸ் இல்லை சில பிள்ளைகள் கூட பண்ணுவாங்க, போய் காலை வச்சு சிக்கு சிக்கு சிக்குன்னு மடிப்படலில் பிக்கு பண்ண மாதிரி பண்ணி விட்ருவாங்க, அது அப்படி குழம்பி போகும் அந்த தண்ணி. அப்புறம் உடனே யாராவது குடிக்க முடியுமா, முடியாது, கலங்கிடுதுல. இது மாதிரி சமாதானமாக இருக்கிற வீட்டில், சமாதானமாக இருக்கிற கிளாஸ் ரூமில் ஏதாவது பண்ணும்போது என்ன ஆகிடுது, ஒரே கசகசான சண்டை மாதிரி ஆயிடுது, பிரச்சனை ஆயிடுது, சமாதானமே போயிடுது, அமைதியே போயிடுது. அப்போ இன்னைக்கு நம்ம ஜோம் பண்ண போகிறோம், எசப்பா நான் இந்த மாதிரி பிரச்சனை உண்டாக்க மாட்டேன், என் வீட்லேயும் உண்டாக்க மாட்டேன், வெளியிலையும் உண்டாக்க மாட்டேன், எங்கேயுமே உண்டாக்க மாட்டேன், சர்ச்சில் கூட சில பிள்ளைங்க இப்படி பண்ணிடுவாங்க, எங்கேயுமே பண்ண மாட்டேன், நான் சமாதான பாத்திரனா இருப்பேன் ஆண்டவரே. அப்புறம் இன்னொரு ப்ரேயர் கூட பண்ண போகிறோம்,
யாராவது சண்டை போட்டா யாராவது இது பண்ணா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சமாதானத்தை நான் உண்டாக்குவேன் ஆண்டவரே, ஏன்னா நான் தேவனுடைய புத்திரனா இருக்க போகிறேன். அப்போ ரெண்டு விஷயம் ஆண்டி இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படிலாம் என்னவெல்லாம் இருக்க போறீங்க? சமாதான பாத்திரனா இருக்க போறீங்க, அடுத்தது தேவனுடைய புத்திரனா இருக்க போறீங்க. ஓகேவா? சரி, நம்ம இப்ப எல்லாம் கண்களை மூடுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து வெஸ்லியனா பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பாட்டுல நம்முடைய தீம் சாங் நம்ம ஃபர்ஸ்ட் சாங் பாட போறோம். பாடலாமா? நாடி தேடி ஓடி நீ வா, தேவ சமாதானம் பெற்றுக்கொள். அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள். நாடி தேடி ஓடி நீ வா, தேவ சமாதானம் பெற்றுக்கொள். அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள். சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரராய், சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய். வீட்டிலும் பள்ளியிலும் எல்லா இடத்திலும், என் வீட்டிலும் பள்ளியிலும் எல்லா இடத்திலும், நாடி தேடி ஓடி நீவா, தேவ சமாதானம் பெற்றுக்கொள். அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள். நாடி தேடி ஓடி நீவா, தேவ சமாதானம் பெற்றுக்கொள். அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள். சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரராய், சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய். வீட்டிலும் பள்ளியிலும் எல்லா இடத்திலும், என் வீட்டிலும் பள்ளியிலும் எல்லா இடத்திலும். அப்படியே கண்களை மூடி ஏசப்பாட்ட சொல்றீங்களா? ஏசப்பா, நான் சமாதான பாத்திரனா இருப்பேன் ஆண்டவரே. ஏன் மூலம் இப்போ இருந்து என் வீட்லையோ வெளியிலையோ ஸ்கூல்லையோ சர்ச்லையோ எங்கேயுமே ஒரு பிரச்சனையும் வராது ஏசப்பா. நான் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டேன் ஏசப்பா. யாருக்கும் தொந்தரவு உண்டாக்குற மாதிரி நான் நடந்து கொள்ள மாட்டேன் ஏசப்பா. நான் உங்கள் சமூகத்தில் உறுதியாக சொல்கிறேன், எனக்கு நீங்கள் கிருபை தாங்கப்பா. நான் சின்ன பிள்ளை, எனக்கு நடக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் நீங்கள் எனக்கு பலன் தந்தீங்கன்னா நான் சமாதான பாத்திரனா நான் நடந்து கொள்ளுவேன் ஆண்டவரே. மட்டுமில்ல, யாராவது சண்டை போடுறாங்க, யாருக்காவது சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா என்னால் முடிந்த அளவுக்கு நான் சமாதானம் பண்ணுவேன் அப்பா. ஏன்னா உங்கள் வசனம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இந்த வசனத்தின்படி நான் சமாதானம் பண்ணுவேன் ஏசப்பா, நான் தேவனுடைய புத்திரனா வாழ விரும்புகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். ஜெபம் பண்ணீங்களா பிள்ளைகளே? உங்கள் சின்ன இருதயம் ஏசப்பாவை நோக்கி செஞ்ச விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். உங்களை சமாதான பாத்திரராக தேவ புத்திரராக நடத்துவார். நான் இப்போ உங்களுக்காக ஜெபித்து நாம் இந்த பகுதியை முடிப்போம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, சிறு பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வதிக்கிற உம்முடைய இயேசுவின் குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவருடைய கிருபை இந்த பிள்ளைகள் மேல் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் தியானித்தபடி எங்கள் பிள்ளைகள் சமாதான பாத்திரராக எப்போதும் நடந்து கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுக்க வேண்டுமே அப்பா. சில சமாதான குறைவுகள் வருகிற இடங்களிலே இவர்கள் அவர்களால் ஆன மட்டும் சமாதானம் செய்யும்படியான கிருபையை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இந்த நல்ல செயல்களை எங்கள் பிள்ளைகள் செய்யும்படி நீர் அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. தேவ புத்திரராக எங்கள் பிள்ளைகளை விளங்க பண்ணுவீராக. தேவ சமாதானம் இவர்களை ஆண்டு கொள்ளட்டும். இந்த பிள்ளைகள் சமாதான பாத்திரராக தேவ புத்திரராக எந்நாளும் நடக்க இவர்களுக்கு நீர் கிருபை தருவீராக. இந்நாட்களிலே எங்கள் பிள்ளைகளுக்கு நீ நல்ல பாதுகாவல் கொடுமாண்டவரே. சுகம் பலன் ஆரோக்கியம் கொடும். அவர்கள் ஞானத்தில் இன்னும் தேறினவர்களாய் மாற வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் வளரும்படி கர்த்தர் உதவி செய்யும். நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ளட்டும். விசேஷமாக ஆவியின் கனிகளை தியானித்துக்கொள்ள
கொண்டே இருக்கிறார்கள் அப்பா இந்த கனிகளை உமக்காக கொடுத்து அவர்களும் மகிழ்ச்சி அடைய அநேகருக்கு பயன்பட நீர் கிருபை கொடுப்பீராக உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா உம்முடைய நாமத்தினால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களாக உம்முடைய கிருபையின் கரங்களிலே பாதுகாக்கிற செட்டைகளின் நிழலிலே இவர்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் கர்த்தர் காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ பிள்ளைகளே கர்த்தருங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக விசேஷமாக சமாதான பாத்திரராக தேவ புத்திரராக நீங்கள் என்னாலும் வாழும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக ஆவி தனிதே